Stotram, stotram. Praise the Lord. இன்னைக்கு நாம 35வது நாளுக்குரிய மெசேஜை பார்க்க போகிறோம். நாம் இப்போ வரைக்கும் சில விஷயங்களை பார்த்துட்டு வரோம். அது குறிப்பாக நான் கொடுக்கக்கூடிய மெசேஜில் தேவன் சந்தேகத்தை குறித்து பேச என்னை பணித்திருக்கிறார். அப்போ சந்தேகம்னா என்னன்றதை பற்றி நம்ம பார்த்துட்டு வர்றோம். சந்தேகம்னா என்ன? முதல்ல பார்த்தா சந்தேகம் வரலாமா? நிறைய பேர் நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகள்லாம் சரியாக, சந்தேகம்ன்றது தப்பா அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வர்றோம். நம்ம ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம்? சந்தேகம் அப்படிங்கிற எப்படி வருது அப்படின்ற யூதா புக்கில் இருந்து 22 வசனத்துலேருந்து, சந்தேகப்படுவர்கள் மேல் இரக்கமாக இருங்கள். ஏன் இரக்கமாக இருக்கணும்? அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து கேட்டது, அவர்கள் புரிந்து கொண்டது, இதையெல்லாம் வைத்து அவர்களே அவர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அதனால் அவங்களுடைய எண்ணங்களும் அவங்களுடைய கோல்ஸ் அவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே எதை சார்ந்திருக்கு? அவர்கள் எதை கேட்டார்களோ, எதை அவர்கள் புரிந்து கொண்டார்களோ அதை சார்ந்து இருக்கிறது. அதனால் தேவனுக்குரிய காரியங்களை செய்யும் பொழுது, தேவனுக்கென்று சில காரியங்கள் அவருக்காக செய்யும் பொழுது அவர் சித்தம் என்னங்கிற நம்ம தெரியுது. நம்ம அதை வச்சு நம்ம இதை பார்க்குறோம். அதனால் சந்தேகப்படுபவர்கள் மேல் இரக்கமாக இருங்கள் அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி வருது? ஹாவ் மர்சி ஆன் டவுட்டர்ஸ், தோஸ் ஹூ டவுட் அப்படின்னு வருது. நான் காமிச்சேன் உங்களுக்கு. இப்போ சந்தேகத்துடைய எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? சந்தேகம் அப்படிங்கிற லேக் ஆஃப் ஃபெய்த், லேக் ஆஃப் ஃபெய்த் அதாவது விசுவாச குறைவுபாடுனால நமக்கு சந்தேகம் வருது அப்படிங்கிற பார்த்தா, மார்க் 9:24 அதிலிருந்து பார்த்தோம். ஒரு மனிதன் அவனோட பிள்ளைக்கு பிசாசு பிடித்திருக்கிறது, அதை விரட்டுறதுக்காக தேவன்கிட்ட வர்றாங்க, இயேசுகிட்ட வர்றாங்க. அப்போது இந்த இயேசு என்ன சொல்கிறாரு? குறை எங்கே இருக்குன்ற முதல்ல காண்பிக்கிறார். அவன் முதல்ல அவங்களுடைய சிஷ்யர்கிட்டலாம், இயேசுவோடைய சிஷ்யர்கிட்ட கேட்குறாரு. அவங்களால் விரட்ட முடியலன்னொடனே அவனுக்கு சந்தேகமாக தான் கேட்குறான். பாருங்கள், இயேசுக்கிட்ட கேட்குறான், உங்களால் முடிஞ்சா, இஃப் யூ கேன், எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போது இயேசு அங்கே என்ன பண்ணுறாரு? முதல்ல இவனுக்கு என்ன பிரச்சனைங்கிற முதல்ல புரிய வைக்கணும். அப்போ தான் அந்த வியாதிக்கு என்ன மருந்து கொடுக்க முடியுமோ அதை கொடுத்தால் வேலை செய்யும் அப்படிங்கிறத பார்க்குறாரு. பாருங்க, அதை இவர் வந்து சுட்டி காட்டுறார். கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கிறார். பாருங்க, நிதானமாக அவர் சொல்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், எப்போது ஒருத்தன் இயேசுக்கிட்ட வந்துட்டானோ அப்போவே அவனுக்கு சுகம் கிடச்சிருச்சின்னு தெரியும். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு? அவனுக்கு அவன் பிரச்சனை என்னங்கிற காண்பிக்க விரும்புகிறார். அதனால தான் அவனோட உரையாடுறாரு. பாருங்க, அவர் ஏதோ வந்த உடனே இவங்க தேராது, நம்ம எப்படியாவது காப்பாற்றிடணும்னு அவர் இயேசு நினைக்கல. இயேசு பேசுகிறார். பாருங்க, பேசி என்ன சொல்கிறாரு? அப்பா, உன் குறை எங்கே இருக்குது அப்படின்னு உன்னை காண்பிக்கிறார். அப்புறம் அதை அவன் புரிஞ்சிக்கிட்டான். புரிஞ்ச பிறகு என்ன சொல்கிறான்? என்னை காப்பாற்றுங்க, நான் புரிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுகிறான். அப்போ தான் இயேசு அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை சொல்கிறாரு? நான் உங்களுக்கு காண்பித்தேன், இஃப் யூ கேன், நோ ஒன்லி இஃப் யூ கேன், உங்களால் முடிஞ்சால்னு சொல்கிறியே, இல்லைப்பா உன்னால் முடிஞ்சா அப்படின்றத கொஞ்சம் கிண்டலாக சொல்கிறாரு. பாருங்கள், இதை இந்த கிரேக்க பதத்தில் அப்படி அந்த மாதிரியான பதம் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போது இயேசு அங்கே என்ன சுட்டி காட்டுறா? அப்புறம் இவன் சொல்கிறான், உன்னோட என்னோட அவிஸ்வாசம் நீங்கும்படியாக. இயேசு அதை சுட்டி காட்டுறார். உன்னோட அவன் நம்பிக்கை தான்ப்பா காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. பாருங்கள், அப்போ அது நீங்கும் பொழுது அங்கே இயேசு அதுக்கடுத்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறார். ஏஞ்சி போ, பே அப்போ விரட்டுறார், பிசாசு விரட்டுறாரு. பாருங்கள், அதோடையே போச்சு. இவன் சித்தமாக கிடக்கிறான், போய் தூக்கி விடுறார் அந்த பையன், எஞ்சிக்கிறான். முதல் சந்தேகத்தை பார்த்தோம். அடுத்த சந்தேகம் என்ன பார்த்தோம்? இரண்டு மனம் உள்ள சந்தேகம். இரண்டு மனம் எங்கே பார்த்தோம்? மத்தேயு 14:31 பார்த்தோம். பேதுருவை தண்ணியில் நடக்க வைக்கிறாங்க. வரட்டுமாப்பா அப்படின்னு கேட்குறான். வா, நடக்க சொல்கிறாரு. பக்கத்தில் வந்தவுடனே முதல்ல இயேசுவை நோக்கி பார்க்குறான், அப்புறம் சுற்றி இருக்கிறத பார்க்க ஆரம்பிச்சிட்டான்.
அவன் எந்திரிச்சு வரும்போது இருக்கிற விசுவாசம், அவன் கொஞ்ச தூரம் நடந்த உடனே அங்கே தேவன் இருந்த கண்ணை எடுத்து தன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ தான் தேவன் அவனை பார்த்து சொல்கிறாரு, விசுவாச குறைபாடு உள்ளவனே. அதனால் அவர் சொன்ன அந்த கிரேக்க வார்த்தையை உங்களுக்கு காமிச்சேன், அதில் என்ன அர்த்தம்னு காமிச்சேன். இவ்வளவு தூரம் தானா உன்னுடைய விசுவாசம் அப்படின்னு குறிப்பதாக இருக்குது. அதில் மிஸ்டர் சந்தேகப்படுறவனே அப்படிங்கிற மாதிரியான அர்த்தமும் இருக்குதுன்னு பார்த்தோம். அப்போ தேவன் அங்கே என்ன சொல்கிறாரு, சந்தேகப்படாதீங்க. ஆரம்பத்தில் சந்தேகப்படலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு வேலையை ஆரம்பித்தவுடன், நம்பிக்கையோடு ஆரம்பித்த பிறகு அதில் திரும்பியும் இன்னொரு மனமாக இருப்பது பிரயோஜனம் இல்லை. அதுவே நீங்கள் வேலை செய்யாமலே இருந்தோம், அதை சந்தேகம் அதை நம்பாமலே இருந்துடலாம் பாருங்கள், அந்த வேலையை தொடங்காமலே இருந்திருக்கலாம். அதுதான் உங்களுக்கு காமிச்சேன். உழுபவன் உழுகிறதுக்கு முன்னாடி எல்லாம் யோசிக்கலாம், உழுதுகிட்டே இருக்கும் பொழுது மழை வருமா, வெள்ளாமல் எடுக்க முடியுமா, அப்படிலாம் அவன் சந்தேகப்பட்டே இருக்க முடியும். ரெண்டு மனம் வந்து பண்ண முடியாது பாருங்கள். சந்தேகம் இருக்கலாமா, இருக்கலாம் பாருங்கள், தப்பே இல்லை. ஆனால் அதை எப்படி தீர்க்க வேண்டும்ங்கிறத நம்ம பார்க்கணும். இரண்டு மனம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு மூன்றாவது சந்தேகத்தை பார்க்க போகிறோம், மூன்றாவது வகையான சந்தேகம். அது என்னது, ஆர்வத்தோடு கேள்வி கேட்பது. சந்தேகத்தால் ஆர்வத்துடன் கேள்விகள் கேட்பது. ஏன்னா சந்தேகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த உண்மையான கேள்வியாக இருக்க வேண்டும். அந்த சந்தேகம் உண்மையான சந்தேகம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயேசுனது தான் பேசுனது தான் எடுக்க போகிறோம். அது யோவான் 3:4, யோவான் எழுதின சுவிசேஷம் 3:4, 3:4. அதற்கு நிக்கேதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். பாருங்கள், கேள்வி தான் கேட்குறான். ஏன்னா அவன் சந்தேகம் வந்துருச்சுங்க. ஏன்னா இயேசு சில இது சொல்கிற, அதை நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்தவொடனே இவனுக்கு சந்தேகம். அந்த சந்தேகம் பாருங்கள், இவன் யார்கிட்ட கேட்குறாங்கிறது இருக்குது பாருங்கள். சந்தேகம் வர்றது தப்பு இல்லை. அந்த சந்தேகத்தை யார்கிட்ட கேட்குறான், இயேசுக்கிட்டே கேட்குறான். ஏன்னா நிக்கேதேமையு அப்படின்னு எடுத்திங்கனாக்கா, அவன் வந்து ஒரு பரிசேயரை சேர்ந்தவன், ரொம்ப பெரிய படிப்பு படித்தவன், அவங்களுக்கெல்லாம் லீடர்னு சொல்லப்போ, அவனை டீச்சர்னு கூட பின்னாடி இயேசுவே சொல்கிறார். எல்லா கட்டில் தேர்ந்தவன். அப்பேற்பட்ட ஆளே வந்து அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஆனால் அதை தீர்க்கிறதற்கு யார்கிட்ட வர்றான், இயேசுவிடம் வருகிறான். இதான் பாருங்கள், அதில் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. நம்ம ஏற்கனவே நிறைய சந்தேகம் இருக்குது, சில்லியாக கூட இருக்கலாம் பாருங்கள். ஆனால் நீங்கள் கேட்க வேண்டியது யாருக்கிட்ட, இயேசுவிடம், தேவனிடம் உங்கள் சந்தேகங்களை கேட்க வேண்டும். அந்த சந்தேகம் அந்த மாதிரியான முறையில் தான் தீர்க்கப்படணுமே தவிர, நம்ம போய் யார்கிட்டயோ போய் கேட்டு அவங்களுக்கே ஒன்றும் புரியல. இப்போ நிறைய பேருக்கு எதுவுமே ஒன்றும் புரிய மாட்டேங்குது பாருங்கள். ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, ஆளாளுக்கு ஒன்று பேசுகிறாங்க, அதெல்லாம் பார்த்தா நம்ம இருக்கிற சந்தேகமே இன்னும் வேறு வேறு மாதிரியான சந்தேகம் வந்துடும் போல இருக்குது. அந்த மாதிரியான சூழ்நிலை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்ம நம்மளோட சந்தேகங்களை யாரிடம் கேட்க வேண்டும், ஆவியானவரிடம் கேட்கணும், இயேசுவிடம் கேட்கணும், நம் தேவனிடம் கேட்கணும். அப்போது அவர் கிளாரிட்டியாக யாரோட மெசேஜில் அது உண்மையாக இருக்கிறது அவர் காட்டுவார் பாருங்கள். எனக்கு கூட நிறையா சந்தேகங்கள் இருக்குது, நிறைய கேள்விகள் வருகிறது. இந்த கேள்வியெல்லாம் அப்பா எனக்கு இந்த புரியலை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சந்தேகம் படலாம், அதை என்ன பண்ணுங்கள், அப்படியே விட்டுருங்க. இயேசுக்கிட்ட, தேவன்கிட்ட நீங்கள் கேளுங்க, அந்த சந்தேகத்துக்கு எப்படி முடிவு என்ன, அதுக்கு என்ன பதில்னு கேட்கும்பொழுது ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். நாங்களாம் அனுபவிச்சிருக்கிறோம் பாருங்கள். அதுக்காக போட்டு அதே போட்டு நம்ம புரியாத ஒன்று போட்டு மாற்றி மாற்றி போட்டு குழப்பிக்கிட்டு, நான் அதை படிக்கிறேன் இதை படிக்கிறேன்னு சொல்லி மாற்றி மாற்றி குழப்பி உங்களை நீங்களே குழப்பி கொண்டு போனீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் குழப்பி வந்து கடைசியில் இது எல்லாமே என்னமோ ஒன்றுமே புரியல அப்படின்ற தூக்கி போட்டு போயிடுவாங்க. அப்படி தான் நிறைய பேர், நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. அவங்க ஒன்று நினச்சிக்கிட்டு அந்த விஷயம் இருக்குமா, அந்த விஷயத்திற்கு சப்போர்ட் கிடைக்குமான்னு தேடுறாங்க. அப்புறம் ஏமாற்றம் தான் மிஞ்சும் பாருங்கள். தேவன் சொல்கிற யாரும் நிறைய பேர் கேட்கறது இல்லை. அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, விசுவாசத்தை நடுவுலையே விட்டுட்டு அவங்க தேவன்கிட்ட தள்ளி போய்
கடைசி எல்லாவற்றையும் இழந்து போகக்கூடிய மக்களாக மாறி வருகிறார்கள். எந்த சந்தேகம் இருந்தாலும் தேவன்கிட்ட தான் கேட்கணும். அவர் கோபப்படுறவர் இல்லை. இங்கே பாருங்க, இவன் கேட்குற கேள்வி ரொம்ப 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 நியாயமான கேள்விங்க. இங்கே இன்னும் சொல்லப்போனால் இந்த இந்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்குமே பெரிய தெளிவே கிடைக்கக்கூடிய சந்தேகமாக இந்த சந்தேகம் இருக்குது. ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? நியாயம் தானே? யாராவது போய் சொன்னாங்கன்னா மறுபடியும் பிறக்கிறத பற்றி இங்கே சொல்கிறாரு. மறுபடியும் பிறக்காவிட்டால் அது வசனத்தை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எப்படி இப்போ மறுபடியும் பிறக்க முடியும்? தாயினோட அப்பா அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே போய் நம்ம திருப்பியும் போய் இருந்து திருப்பியும் பிறக்க முடியுமா? அவன் தான் வயசானவனாயிட்டானே. இதுக்கர்த்த நிக்கோதேமைக்கு ஒன்றும் புரியலைங்கிற அர்த்தம் கிடையாதுங்க. அவனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. யாராவது சொல்ல முடியும் திருப்பியும் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு 60 வயசு 70 வயசு ஆன ஆள் போய் திருப்பியும் அம்மாவோட கர்ப்பத்துக்குள்ளே போய் இருந்து மறுபடியும் பிறக்க முடியுமா? அது அவனுக்கே தெரியும். ஏன்னா அவன் ஒரு பரிசேயர், நல்லா கற்று தெரிந்தவன், அவன் பெரிய தலைவர்னு சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள். அப்போ ஒரு சந்தேகத்தை அப்படி கேட்குறான். இதற்கு இந்த சந்தேகத்தின் மூலியமாக அவனுக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்குது. அந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம இந்த வசனத்துக்குள்ளே ரொம்ப டீப்பாக நம்ம போக முடியாது. நம்ம டீல் பண்ணுறது என்ன? சந்தேகம் அப்படி. இதில் வந்து உண்மையான கேள்வி, நியாயமான கேள்வி, இந்த மாதிரியான கேள்வி. என்ன கேள்வி அது? ஆர்வத்தோடு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு வகையான சந்தேகம்னு பார்க்கணும். சந்தேகத்தில் ஆர்வத்தோடு கேள்வி கேட்பதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போது நிக்கோதேமேயு ஒரு கேள்வியை கேட்டான். எத்தனை பேர் கேள்வி இருக்குது? நிறைய பேர் கேள்வி இருக்குது. ஆனால் கேள்விக்கு தெளிவான விளக்கங்கள் கிடைக்க வேண்டும். இப்போது இந்த இதுக்கு நமக்கு முடிவு தெரியணும் அப்படின்னு சொன்னால், இந்த 3-4 அவன் கேள்வி கேட்டான்னு பார்த்தோம். ஏன் அந்த கேள்வி கேட்டான் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஏதோ இயேசு சொல்லியிருக்கிறத பாருங்கள். அவன் யாருங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். அது யோவான் 3:1-3 உள்ள வசனங்களில் பார்க்கலாம். படிக்கிறேன். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒரே போடு போட்டார் பாருங்க. யூதருக்கெல்லாம் அதிகாரியான நிக்கோதேமேயு. அப்போ யூதருக்கெல்லாம் அதிகாரியா என்னாச்சு? அவன் யூதர்கள்னு சொன்னாலே அவங்களாம் ரொம்ப தெளிஞ்சவங்க பாருங்கள். பழைய ஏற்பாடுள்ள புக்கெல்லாம் அவங்க நம்புகிறாங்க. அந்த புக்ஸ் உள்ளதெல்லாம் அவங்க நல்லா கரைச்சி குடித்து வச்சுருப்பாங்க. அதில் ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக யூதர்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட பரிசேயன், அப்படிப்பட்ட யூதன் அவன் ராக்காலத்தில் வர்றான் அப்படிங்கிறாங்க. ராக்காலத்தில் ஏன்னா ஒருவேளை இங்கே போகிறது பிடிக்காமல் சில பேருக்கு தப்பாக தெரியலாம், இல்லை இயேசுக்கிட்ட ஃப்ரீயாக பேசலாம் அப்படின்ற கூட இருக்கலாம் பாருங்கள். ஆனால் ராக்காலத்தில் வந்து இயேசுக்கிட்டத்தில் கேட்குறான் பாருங்கள். அப்போ என்ன சொல்கிறார், எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்கிற பாருங்கள். ரபி, ரபி டீச்சர், போதகரே டீச்சர், ரபி சொல்லி கொடுக்குற ஆசிரியரே அப்படின்னு கேட்குறான் பாருங்கள். அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவன் ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாக மெய்யாக எனக்கு சொல்லுகிறேன். ஒரே போல போட்டார். இதில் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம யூதர்கள் எப்படி இருந்தாங்க நம்ம தெரிஞ்சுக்க ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா யூதர் அப்படின்னாக்கா அவங்க மறுபடியும் பிறவாவிட்டாள்னு சொன்ன உடனே அவங்க வந்து பெரிய தங்கள் தான் ரொம்ப வசதியானவங்க, நான் அவங்க தான் எல்லாவற்றையும் மேன்மையானவர்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க பாருங்கள் யூதர்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து அவங்க தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்தது பாருங்க. அவங்க தான் தேவனோட ஜனம், அவங்க எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கிறாங்க, எல்லா ஜாதிகளுக்கும் மேலே அவங்க இருக்காங்க, அவங்க பிறவியிலேயே அந்த மாதிரியான பிறப்பாக இருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆள்கிட்ட போய் மறுபடியும் பிறக்கணும்
அப்படின்னு சொன்னவனே அவங்களுக்கு அவருக்கு பெரிய தூக்கி வாரி போட்டுருச்சு பாருங்க. அதே மாதிரி அவங்களுக்கு மத்தியில் என்ன ஒரு எண்ணம் இருக்குமா, யூதர்கள்லாம் ரொம்ப மேலானவங்க, ரொம்ப சிறந்தவங்க, ஆப்ரஹாமோட சந்ததி, அதனால் அவங்களுக்குள்ளே என்ன மாதிரியான பேச்சு இருக்கும், அவங்க என்ன மாதிரி நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஆப்ரஹாம் அவங்கள தந்தை இல்லையா, அந்த ஆப்ரஹாம் என்ன பண்ணுவாராம், இந்த ஹெல் அதாவது நரகம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுவாராம், அவர் உலாவி கொண்டு இருப்பார். யார், ஆப்ரஹாம். நரகம் போகிற வழியில் வாசல் பக்கத்தில் அவர் உலாவிக்கிட்டு இருப்பாராம். எதுக்கா, இவங்க இந்த யூத மக்கள்லாம் தப்பி தவறி கூட அந்த பக்கம் அந்த கேட்டு ஓரமாக நடமாடிடக்கூடாது, அந்த பக்கம் ஒருத்தங்க கூட போயிடக்கூடாது, தப்பித்தவர்கள் அந்த பக்கம் நடமாடினா கூட பிடிச்சி இழுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஆப்ரஹாமு நரகத்தினுடைய வாசல் கிட்ட அவர் உலாவி கொண்டு இவங்களை பிடிச்சிட்டு வந்துருவார் அப்படின்னு சொல்லி அவங்க ரப்பைஸ் அப்படிலாம் அவங்க ஜூஸை அவங்கள யூதர்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்துட்டு வர்றாங்க பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு டீச்சிங்கில் வளர்ந்த ஒரு மனிதன், அவர்கள் என்ன எதிர்பார்த்து யூதர்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, ஒரு புதிய உலகம் வரப்போகுது, ஒரு புதிய உலகம் அவர்களுக்காக உருவாகி இருக்குது. அந்த உலகத்தில் இவங்க எல்லாவற்றையும் இவங்க எல்லாரையும் மேன்மையான இடத்துல இந்த யூதர்கள்லாம் முக்கியமான பொறுப்புகள் கொடுத்து முக்கியமான ஒரு பதவிகள் கொடுத்து வைக்க போகிறாரு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தார். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு, உனக்கு புதிய வாழ்வு தேவை. இயேசு என்ன சொல்கிறாரு, மறுபடியும் பிறக்கணும், அப்புறம் லைஃப் வேணும், உனக்கு புது வாழ்வு உனக்கு இருந்தால ஒழிய நீ போக முடியாது அப்படிங்கிறாரு. இப்போ அவங்களுக்கு என்னென்னாக்கா, அந்த காலத்தில் நாஸ்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருந்துச்சு பாருங்கள். என்னென்னா, அறிவு சார்ந்த ஒரு விஷயமாக அவங்க மதம் இருந்தது. எப்படின்னா, அவங்க வந்து அறிவு சார்ந்தவர்களாக இருந்தாங்க. அந்த அறிவுனா என்ன சொல்லுது, அறிவு நிறைய விஷயத்தில் இந்த அறிவை மாத்திரமே அவங்க பார்த்து கொண்டு இருப்பாங்க. எல்லாமே அந்த மாதிரியான அவங்க எண்ணங்கள் அந்த மாதிரியாக இருந்தது. அப்போது இவங்க, ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு, அறிவோ அல்லது ஞானமோ கிடையாதுப்பா, உனக்கு புது வாழ்வு தான் வேணும், உனக்கு புது வாழ்வு தேவைப்படுது, அப்போ தான் நீ மெசையாவோட ராஜ்யத்தில் வாழ முடியும். அந்த வாழ்வு உன்னுடைய பிறப்பிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அது என்னது, மறுபடியும் பிறப்பது, மறுபடியும் பிறப்பு, இதில் இருந்து தான் அந்த இது ஆரம்பிக்கணும். உன்னுடைய படிப்பினாலேயோ உன்னுடைய ஞானத்தினாலேயோ நீ தெரிந்து கொள்ளதுனாலேயோ கிடையாது. தேவன் இந்த மாதிரி சொன்னதுனால அவனுக்கு ஒரு குழப்படி வந்துருச்சு. இப்போது இங்கே பார்ன் அகெயின், மறுபடியும் பிறக்கிறது அப்படிங்கிறத ஒரிஜினல் கிரேக்கத்தை என்ன சொல்லலாம், ஆனோத்தென் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தியிருக்கு. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, மறுபடியும் பிறக்கிறது, பார்ன் அகெயின் அப்படிங்கிறது பார்ன் ஃப்ரம் அபவ், மேலிருந்து பிறக்க வேண்டும்ன்ற அர்த்தமும் அந்த அர்த்தம் தான் அதுக்கு வருது. ஆனால் மறுபடியும் பிறக்கிறதும் அந்த அர்த்தம் தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மேலிருந்து பிறக்கணும் அப்படின்னா தேவனிடமிருந்து பிறக்க வேண்டும், மேலிருந்து பிறக்கணும் அப்படின்ற அர்த்தம் அதில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது புது வாழ்வு வரணும் அப்படின்னாக்கா என்னது, ரீஜெனரேஷன், மறுபடியும் ஒரு புது உத்வேகம் வரணும், மறுபடியும் நமக்கு ஒரு பெரிய உருவாக்குதல் நமக்குள்ளே ஏற்பட வேண்டும் அப்படின்னு இங்கே இயேசு சொல்கிறார். இப்போ பைபிள் முழுக்க புதிய ஏற்பாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, இந்த மறுபடியும் பிறக்கிறதை பற்றியும் இந்த ரீக்ரியேஷன், மறுபடியும் உருவாக்குதல், இந்த கான்செப்ட் வந்து பைபிள் ஃபுல்லாகவே சொல்லப்பட்டிருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம பாருங்கள், 1 பேதுரு 1:3 பாருங்கள், 1 பேதுரு 1:4 ஆங்கிலத்தில், 1:3 தமிழ் பைபிள்னா 1:4, தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நமது இரக்கத்தின்படியே நம்மளை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அடுத்தது, நாம் எல்லாம் அழிக்க முடியாத வித்திலிருந்து பிறந்தோம் அப்படின்னு சொல்லி 1 பேதுரு 22:23 பாருங்கள், அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழிவில்லாத வித்தினாலே பிறந்தோம், நம்மளை ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். நான் கடகடன்னு சொல்லியிருந்தேன், கொஞ்சம் அந்த 5-6 வசனம் இருக்குது, டக்குன்னு சொல்லிடுறதுக்காக சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். அடுத்து பாருங்கள், யாக்கோபு 1:18, சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார்.
சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தாருங்கிறத பார்க்குறோம். தீத்துல பாருங்க, மறுஜென்ம முழுக்கினால் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கலினாலும் நம்மை ரட்சித்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து 1 Corinthians 3:1-2 பாருங்க, நாம் எல்லாம் புதுசாக பிறந்த குழந்தைகள் அப்படிங்கிறத, புதுசாக பிறந்த பிறகு பிலீவர்ஸ் எல்லாமே அப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற காட்டுறாங்க. Galatians 6:15 பாருங்க, நம்மெல்லாம் புது சிருஷ்டி, நம்மெல்லாம் புதிய கிரியேஷன், நியூ கிரியேஷன் அப்படிங்கிற சொல்கிறார் பாருங்க. அடுத்தது Ephesians 4:22-24 உள்ள வசனத்தை பாருங்க, நாம் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக இருக்கிறோம் அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். அடுத்து Hebrews 5:12-14 வசனத்தில் பாருங்கள், நாம் எல்லாம் நம்மளுடைய ஆரம்பம் எப்படி இருக்குதான், குழந்தைகள் போல் இருக்குது அப்படிங்கிற அந்த வசனம் சொல்கிறத நம்ம பார்க்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி வாழ்வை பற்றியும், லைஃப் வாழ்வை பற்றி இப்படி இந்த மாதிரியாக புதிய ஏற்பாடுகளை இத்தனை மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இங்கே என்ன பார்த்தோம், நிக்கோதேமியுக்கு இயேசு சொன்ன வார்த்தை என்ன, மறுபடியும் பிறக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாரு. அப்போ ஏன் நிக்கோதேமியும் அவனோட மரபு எப்படி, அவன் கேள்விக்கப்பட்டது எல்லாமே எப்படி இருக்குது, அவனுக்குள்ளே சொல்லப்பட்ட தாட்ஸ் எல்லாமே யூதர்கள், பெரிய யூதர்கள் நம்ம எப்போ பார்த்துருக்கோம் பாருங்கள், அவங்கெல்லாம் வந்து அந்த 10 கட்டளைகள்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, அவங்க வந்து அதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண, ஆனால் பண்ண முடியாதுங்கிறது இயேசுவே சொல்லிட்டார், தேவனே சொல்லிட்டார். ஆனாலும் பாருங்கள், அவங்க இந்த மாதிரியான சில ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதை தான் இயேசு சொல்கிறாரு, நாலேஜ்னால கிடையாது, லேர்னிங்னால கிடையாது, லைஃப்னால, வாழ்வினால, அந்த வாழ்வு எப்படி வரணுமா, பிறக்க வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள். அப்போ தான் அதுக்குத்தான் இவர் கேட்குறாரு, என்ன கேட்குறாரு, எப்படி மறுபடியும் பிறக்கிறது, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான், அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாந்தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ அப்படின்னு அவன் கேட்குறான். தேவன் சொல்கிறாரு மறுபடியும் பிறக்கணும். அப்போ இவன் என்ன நினைக்கிறான், ஒருவேளை இவங்களுக்கு வந்து புறஜாதிங்களாம் அப்படி இருக்கணும், மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் அவன் நல்லா புரிஞ்சிருக்கும் பாருங்கள். ஆனால் இயேசு எல்லாருமே அப்படித்தான் அப்படிங்கிறார். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த இடத்துல என்ன பார்க்குறோம், எப்படி வயசான பிறகு பிறக்க முடியும் அப்படின்னு கேள்விப்படும்போது, அப்படி சொல்லும்போது அவருடைய இயேசு இந்த இடத்துல எதெல்லாம் வச்சு சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, புதிய உடன்படிக்கையை பற்றி பழைய ஏற்பாடுகளில் நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, உபாகமம் 30:1-6 உள்ள வசனங்கள், Jeremiah 23:1-8 உள்ள வசனங்கள், Jeremiah 31:31-34 உள்ள வசனங்கள், Jeremiah 32:37-41 உள்ள வசனங்கள், Ezekiel 11:16-20 உள்ள வசனங்கள், Ezekiel 36:16-28 வசனங்கள், Ezekiel 37:11-14 வசனம், 37:21-28 உள்ள வசனங்கள். இந்த வசனங்கள்லாம் பழைய ஏற்பாடுலே புதிய உடன்படிக்கை எப்படி இருக்குங்கிறத பற்றி அவங்க சொல்லியிருக்கு பாருங்கள். உறுதிமொழிகள், நம்ம கொடுத்துற சத்தியங்கள், அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் இயேசு மனசில் வச்சு தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் 3 விஷயத்தை குறிப்பதாக இருக்கிறது. என்ன அந்த 3 விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இஸ்ரேலில் கூடுகை, இஸ்ரேல் மக்களில் ஒன்று கூடுகை, ஒன்று. இன்னொன்று, அவங்களை மத்தியில் உள்ள புனிதப்படுத்துதல், அதுதான் அவங்கள சுத்தப்படுத்துதல். அப்புறம் அவங்களுடைய ஆவிக்குரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆவிக்குரிய மாற்றம் அடைதல். அப்புறம் 3வது என்ன சொல்கிறாங்கன்னா, மெசேயாவின் ஆட்சி, இஸ்ரேலில் மட்டும் கிடையாது உலகம் பூராவும். இந்த 3 விஷயத்தை புதிய உடன்படிக்கையில் ப்ராமிஸாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது இவங்க இந்த யூதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதில் 2 விஷயம் நடந்துருச்சு. எப்படி நடந்துச்சு,
பேபிலோனிய ஆட்சி காலத்தில் அவங்களாம் பிடித்து கொண்டு போனாங்க இல்லையா, பார்க்குறோம் பழைய இதில் பார்க்குறோம். அங்கேருந்து இவங்கெல்லாம் திருப்பி ஒன்று சேர்றாங்க, இந்த யூதர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இஸ்ரேலுக்கு திரும்பி வந்துடுறாங்க. எப்போ நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், யார் எஸ்ரா நெகேமியா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க திருப்பி பேபிலோனிய அடிமைத்தனத்தை தான் திருப்பி இங்கே வந்து இங்கே திருப்பி ஒன்று கூடுறாங்க, அந்த நகரத்தை கட்டுறாங்க. கட்டவ அதுக்கான அதை ஒன்று கூடுகை நடந்து விட்டது, ஒரு ப்ராமிஸ் நிறைவேறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்தது இந்த புனிதப்படுத்துதல், அப்புறம் ஆவிக்குரிய மாற்றம் என்ன பரிசேயர்னு ஒரு ஒரு குரூப் எழும்பிச்சு பாருங்க, அந்த அந்த மாதிரியான சில ஒரு ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட் அந்த இடத்துல கிளம்பிச்சு. அப்போ அதனால் என்ன பார்த்தாங்க அவங்க, ஒரு பெரிய ஆவிக்குரிய வழியில் நம்ம வந்து மாற்றம் அடைஞ்சிட்டோம், நம்ம வந்து பெரிய ஒரு இரண்டாவது சத்தியமும் பூர்த்தி ஆகிட்டது. அப்போ இன்னும் இருக்கிற ஒரே ஒரு இதாக இருக்குது, அது என்னது, மெஸ்ஸியாவின் வருகை. அவர் வருவார், அவரோட ஆட்சி இந்த எருசலேமில் மட்டும் இல்லை, இஸ்ரேலில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இருக்கும். அப்போ அதில் நம்மெல்லாம் யூதர்கள், நம்ம வந்து மேன்மையான மக்கள், நம்மெல்லாம் வந்து அதிகாரம் செலுத்துவதற்காக வந்தாங்க. அப்போ அந்த மாதிரி மெசேயா வந்து ஆட்சி அமைக்கும் போது நம்ம யூதர்களை எல்லாம் தூக்கி ஒரு முக்கியமான பதவியை கொடுத்து உட்கார வைப்பார் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மூணாவது காரியம் மட்டும் நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இவர் இயேசுனா சொல்கிறாரு, மறுபடியும் பிறக்கணும். அதனால தான் என்னாச்சு, நிக்கேதேமியுக்கு ஒரு குழப்பம் பாருங்கள். இந்த இடத்துலையே வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாருங்கள், have mercy on doubt, those who doubt-ன்றத பார்த்து நம்ம யூதா புத்தகத்தில் 1:22 வசனத்தில் நம்ம பார்த்தோம். அப்போது இங்கே நிக்கேதேமியும் சந்தேகம் வந்துச்சா, வந்துச்சு. ஏன் வந்துச்சு, அவன் யூதர்களோட கோட்பாடுகள், அவங்களோட மரபு, அவங்களுடைய எல்லா விதமான சிந்தனை, இதன் அடிப்படையில் அவங்க அவருடைய என்ன இருக்குது, அவனுடைய சிந்தனைகள்லாம் இருக்குது. அதனால் அவன் அதை வைத்து பார்க்குறான், புரியலை, அதனால சந்தேகம் வந்துச்சு. அந்த சந்தேகம் உண்மையான சந்தேகமாக இருக்குது. பாருங்கள், இப்போ கூட நிறைய விஷயம் நமக்கு புரியலை, இப்போ கூட இதில் உள்ள நிறைய விஷயங்கள், ஆழமான கருத்துக்களை நம்ம டச் பண்ண முடியல. ஏன்னா நம்ம சொல்கிறது, நம்மளுடைய தீம் என்னது, சந்தேகம்ன்றதை பற்றி பார்த்து டைப்ஸ் ஆஃப் டவுட்ஸை பற்றி பார்த்துட்டு வரோம். இதுலேயே நிறைய இருக்கும், இவன் இந்த ஒரு சந்தேகத்தினால இப்போ நிறைய விஷயங்கள் நமக்கு தெளிவு ஆகிறது. தெளிவாகுதா இல்லையா, ஆகுது இல்லையா? அப்போது இந்த மாதிரி உண்மையான சந்தேகங்கள் வரணும், அது கேட்கப்படணும், தீர்க்கப்பட வேண்டும். அப்போது இந்த இடத்துல பாருங்கள், எப்படி அப்படிங்கிற தேவன் அடுத்து இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி தீர்க்கிறது, இந்த சந்தேகத்தை எப்படி தீர்த்து வைக்கிறார் அப்படிங்கிற அடுத்து சொல்கிறாரு பாருங்கள். அது எங்கே வருது, எந்த வசனத்தில் வருது பாருங்கள், இதே இதில் யோவான் 3:5-8 உள்ள வசனங்களை படிச்சிடுறேன். முதல்ல இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாகும், ஆவியினால் பிறப்பது ஆவியாகும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியால் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். ஆவியினால் பிறந்தவன் அப்படியே இருக்கிறான். அப்போ எப்படி பிறக்கணும், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அப்படிங்கிறது வருது பாருங்கள். இதில் தேவன் என்ன சொல்கிறாரு, முக்கியமாக சீர்திருத்தம் அல்ல மாற்றம் வரணும், சீர்திருத்தம் அல்ல மாற்றம் வரணும். அந்த மாற்றம் எப்படி வரணுமா, தேவனுடைய ஆவியினாலே வரணும், ஆவியில் மாற்றம் வரணும், நம்மளோட ஆவியில் மாற்றம் வரணும், ஸ்பிரிட்டில் மாற்றம் வர வேண்டும் அப்படிங்கிற சொல்கிறார் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, பிறக்கணும் இங்கிலீஷில் அன்லெஸ் ஒன் இஸ் பார்ன், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், பிறக்கலைன்னா இப்போ ஒரு கண்ட்ரியில் பிறக்கிறோம், இந்தியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்படி இந்தியன்னு சொல்கிறோம், இந்தியாவில் பிறந்திருந்தால் மாத்திரமே. நாம்
இப்போ போய் நாம் இப்போ நிறைய பேருக்கு பாருங்கள், வெளிநாட்டு மோகம் நிறைய இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு மேற்கத்திய நாடுகள், ஒரு ஜெர்மனியோ இல்லை ஃப்ரான்ஸ், இட்டாலி அல்லது யூஎஸ் அல்லது யூகே எடுத்துக்கோங்களேன், இந்த மாதிரியான நாடுகள்லாம் பாருங்கள், அவங்களுக்கு வந்து கிரேஸ். அந்த நாட்டுக்கு போயிட்டு என் ஃப்ரெண்டு கூட இருந்தான் பாருங்கள், அவனுக்கு வந்து படிக்கும் போதே என்ன ஆனாலும் சரி யூஎஸ்க்கு போயிடணும், என்ன ஆனாலும் சரி ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆகிடணும் இப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள். ஆனால் அவங்க யாரும் ஆஸ்திரேலியன் எதிர் அவங்க ஏற்றுக்கிறது கிடையாது, அல்ல யூஎஸ் சிட்டிசனாகவும் ஏற்றுக்கிறது கிடையாது. சிட்டிசனாகவும் நீங்கள் ஆகலாம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நேட்டிவாக இருக்கக்கூடிய நீங்கள் யூஎஸை விட்டுருவோம் நம்ம போக வேண்டாம், ஆஸ்திரேலியா எடுத்துக்கோங்க இல்லை யூகே எடுத்துக்கோங்க அல்லது இட்டாலி இல்லை ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்களேன். நீங்கள் இங்கே அங்கே நீங்கள் அந்த இது எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த நாட்டில் உள்ள பெரிய பேரை நீங்கள் வச்சுக்கலாம் பாருங்கள். ஆனாலும் நீங்கள் அங்கே பிறந்ததை யாரும் சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் அந்த லாங்குவேஜை பேசலாம், ரஷ்யன் மொழி பேசலாம், இட்டாலியன் மொழி பேசலாம், ஆஸ்திரேலியாவில் உள்ள மொழி பேசலாம், யூஎஸ் யூகேயில் உள்ள இங்கிலீஷை நீங்கள் பேசலாம், அதுவும் உங்களை அந்த நாட்டு பிரஜையை ஆக்கிடாது. நீங்கள் அவங்க அந்தந்த நாடுகளில் உள்ள மரபு, அவங்க என்னென்னலாம் கஸ்டம்ஸ் வச்சுருக்காங்க அதை நீங்கள் பின்பற்றலாம், அது உங்களை அந்த நாட்டு பிரஜை ஆக்காது. நீங்கள் அந்த நாட்டில் உள்ள ட்ரெஸ் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் ட்ரெஸ்ஸிங் பண்ணலாம், ஆனால் அது உங்களை அவர்கள் நாட்டு பிரஜையாக மாற்றாது. அவங்களுடைய மதத்தை பின்பற்றினாலும் அது கண்டிப்பாக அவங்க ஏற்றுக்கொள்ள போகிறதில்ல. அங்கே உங்களுடைய தாய் தந்தை பேரண்ட்ஸ் பிறந்திருக்கலாம், ஆனாலும் பாருங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் அங்கே பிறந்திருந்தாலும் உங்களை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த நேஷனில் இருந்தால் கூட உங்களை அந்த பிரஜை அந்த நாட்டுக்காரன் அப்படின்னு ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ கூட பாருங்கள் ஆஸ்திரேலியாவில் பாருங்கள் நிறவெறி தாக்குதல் அப்படின்னு நம்ம நிறையா பார்க்குறோம். எல்லா நாடுகள்லேயும் பாருங்கள் அந்த நாட்டில் உள்ள மக்கள் அங்கேயே இவங்க வேறு ஆளுங்க அவங்க ஆளுகளாக ஏற்றுக்கொள்கிறதில்லை. ஏன் சொல்கிறேன் இதெல்லாம், பிறப்பு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் பிறந்தால்தான் அங்கே பிறக்கிறதுன்னு ஒத்துக்க முடியும் பாருங்கள், ஒத்துக்க முடியும், ஏற்றுக்கொள்வாங்க, அவங்க ஏற்றுக்கொள்ளவும் முடியும். அதான் பான் அந்த இடத்துல பிறக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல பிறக்குன்றதா ஏற்றுக்கொள்ள முடியும். இப்போது ஒரு மனுஷன் அவனுடைய கெட்ட ஹேபிட்ஸை இல்லாமல் பிடிச்சிக்கலாம், அவன் எல்லா விதமான நல்ல விஷயத்தையும் அவன் செய்யலாம் பாருங்கள், ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் அவன் தன்னைத்தானே பிறப்பிக்க முடியாது. அவன் மறுபடியும் கண்டிப்பாக அவனே உருவாக்க முடியாது. அது எப்படி ஆகுமா, ஆவியினாலே மாத்திரமே அது சாத்தியப்படும். ஆவியினாலே மாத்திரமே பிறக்க முடியும். அப்போ தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்கணும் அப்படின்னு சொன்னால் பிறக்க வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும். அது எப்படி பிறக்கணுமா, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். இந்த ஜலத்தினாலும் பட்ட நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, நம்ம பேச டைம் இல்லை, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ அதுக்கடுத்து பாருங்கள் என்ன சொல்கிற கடைசியில் பாருங்கள், காற்றானது இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. எப்படி தெரியும் உனக்கு, காற்று மாதிரி அது எங்கேருந்து கிளம்பு யாருக்கா தெரியுமா, எப்படி போய் சேருதுன்னு யாருக்கா தெரியுமா, யாருக்குமே புரியாது பாருங்கள், யாருக்குமே தெரியாத விஷயம். அப்படித்தான் அந்த ஆவியும் இருக்கிறது அப்படிங்க சொல்கிறார். நம்ம இதை பற்றி டீட்டெயிலில் பேச நிறைய பேசலாம் பாருங்கள். இதற்கு நாம் எதுக்காக இதை பார்க்குறோம், ஏற்கனவே சொன்ன மாதிரி உண்மையான சந்தேகம் புரிந்து கொள்றதுக்காக அவன் கேட்கப்பட்ட சந்தேகம். இந்த சந்தேகத்தில் நமக்கும் இப்போ நிறைய விஷயம் தெளிவாகுது. சரி நிக்கோதேமியோ அப்படி நம்ம மொட்டையை விட்டுட்டு போனால் நல்லா இருக்காது பாருங்கள், அப்போ இந்த நிக்கோதேமி புரிந்து கொண்டானா இல்லையான்ற கேள்வி இருக்குது. இதற்கும் வசனம் இருக்குது பாருங்கள், இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படி பார்த்தா, நிக்கோதேமியும் பெரிய அறிவாளி. இந்த இன்னும் சொல்லப்போனால் எப்படி சொல்கிறாங்க, சில இதில் சொல்கிறாங்கன்னா இவனை நிக்கோதேமியு அப்படிங்கிற ஆளை ஒரு இன்டலெக்சுவல் கோலியாத் மாதிரி சொல்கிறாங்க. அதனால் யோவான் என்ன பண்ணாராம், இந்த நாஸ்டிசம்னு சொல்கிறோம் இல்லையா, அறிவு சார்ந்த இயக்கம்
அந்த நேரத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன்னா குறிப்பாக என்ன சொல்லி யூதர்கள் மத்தியில், ஏன்னா அவங்க அறிவு சார்ந்தவங்களாக இருந்தாங்க, கோட்பாடுகள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இதை அவங்க கடைபிடித்து கொண்டு வந்தாங்க. அந்த அறிவு சார்ந்த மக்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் அவர் யோவான் சுவிசேஷத்தை எழுதுகிறார். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மத்தேயோ மார்க் லூக்கா இது மூணில் பார்த்தீங்கன்னா இயேசுவை பற்றி ஒரு சாஃப்டாக சொல்லிக்கிட்டே வந்திருப்பாங்க. இதில் வந்து வல்லமையாக உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமையாக வெளியே சொல்கிற மாதிரியாக இந்த யோவான் புத்தகம் வந்து எழுதப்பட்டிருக்கிறோம். அப்போ என் மிச்ச இடத்துல இந்த நிக்கோதேமியை பற்றி இந்த சொல்லப்படலை பாருங்கள், குறிப்பாக தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று ரெண்டு விஷயங்கள் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். நிக்கோதேமியை பற்றி இந்த இவர் புக்கில் ஒரு பெரிய விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். யார்? யோவான் சொல்லியிருக்கிறார். நிறைய விஷயங்களும் புரிய வைக்கிறதுக்காகவே இந்த நிக்கோதேமியுவே ஒரு சந்தேகத்தையே இங்கே கொண்டு வந்து யோவான் எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்கள். அப்போ இந்த நிக்கோதேமியு புரிந்து கொண்டானா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அவன் எப்படி நம்ம தெரிந்து கொள்ள முடியும்? அப்போ மறுபடியும் பிறகாவட்டில் சந்தேகம் தீர்ந்துதா இல்லையா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, நீங்கள் யோவான் எழுத சுவிசேஷம் 19:39 வசனத்தில் பாருங்கள். எப்போ அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, திருப்பி அடக்கம் பண்ண போகிறாங்க பாருங்கள், அப்போது இந்த வசனம் சொல்லுது பாருங்கள். 39:39 ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போளமும் கரிய போளமும் கலந்து ஏறக்குரிய 100 ராத்தல் கொண்டு வந்தான் சொல்லியிருக்க பாரு. எந்த நிக்கோதேமியும் பெரிய டீச்சர்னே சொல்லப்படுறது, நீயே ஒரு டீச்சர் தானப்பா உனக்கு தெரியாதான்னு சொல்லி அந்த 3 அதிகாரத்தில் பின்னாடி படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இவரே சொல்கிறாரு பாருங்க, நீயே டீச்சர் தானப்பா உனக்கு தெரியாதா அப்படின்லாம் கேட்பார் இயேசு, கேட்பார். அதை படித்து பாருங்கள் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு யூதன் மறுபடியும் பிறக்கணுமா, எப்படி பிறக்க முடியும் அப்படின்னு சந்தேகத்தை கேட்ட ஒரு யூதன், அவன் தெளிவு கிடச்சதா? கிடச்சிருச்சு. ஏன் திருப்பி அவரை அடக்கம் பண்ணுறதுக்கு, அவர் இறந்தவர் அடக்கம் பண்ணுறதுக்கு என்ன கொண்டானா, வெள்ளை போலவும் கரிய போலவும் கலந்து ஏறக்குரிய 100 ராத்தல் கொண்டு வந்தான். என்ன சொல்கிறாங்க, 300 லிட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அப்படின்னா இதுக்கு முன்னாடி 1 லிட்டர் அப்படின்னு சொன்னாவே அது எவ்வளவா, 1 வருஷ சம்பளம் அப்படிங்கிறாங்க. அந்த 1 லிட்டர் வாங்கணும்னு சொன்னாலே அது வந்து யூதர்களுடைய அந்த காலத்தில் 1 வருஷத்துடைய சம்பளம் அந்த மர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கிலத்தில் மர் அப்படிங்கிற தைலம், அதை அவ்வளோ செலவாகுன்றாங்க. இவன் 100 லிட்டர் கொண்டு வந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எவ்வளவு 100 வருஷ சம்பளங்க அது அவன் கொண்டு வர்றான், அந்த மர் அதை கொண்டு வர்றான். இது முதல்ல எங்கே பார்க்குறோம், முதல்ல ஒரு ஸ்திரியானவள் பரிமள தைலத்தை இயேசுட காலில் ஊற்றி கழுவுனதாக பார்க்குறோம். அப்போ அது 1 லிட்டர்னோ அதை கம்மியாக தான் இருக்கும் பாருங்கள் அந்த இடத்துல. ஆனால் இங்கே 100 ராத்தல் கொண்டு வந்தான். சரி, இதுக்கு என்னங்க சிக்னிஃபிகன்ஸு, இதுக்கு என்னது அப்படின்னு கேட்கலாம் பாருங்கள். அதுக்கு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மர் அப்படிங்கிற ஒரு வாசனை திரவியம், இந்த மர் அப்படிங்கிறது கிரீக் வார்த்தையில் மர் அப்படின்றது ஸ்மெர்னா அப்படிங்கிற வார்த்தை வரும். ஆனால் இந்த இடத்துல இது என்னது, ஹெப்ரூ அல்லது அராமிக்கில் மர் அப்படிங்கிறது MOR அப்படிங்கிற மூல எழுத்துல இருந்து இந்த வார்த்தை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் என்னென்ன வரலாம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, மரார் மார் மெரிரி மெரீரா முரரா மெரிருட் மோரா மெம்மர் இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. அதுக்கெலாம் என்னென்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது மரார் அப்படின்னா ஒரு கசப்பு சுவை கொடுக்கறதா இருக்கலாம், அதுக்காக மோசமான சுவை கொடுக்கறதா இருக்கலாம், அல்லது வாடை வர்றதா இருக்கலாம் பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் வருது பாருங்கள், சில பாய்சனை குவிக்கிறதா இருக்கலாம், இந்த மாதிரியாக நிறையா அர்த்தம் வரக்கூடிய இதாக இருக்கலாம் பாருங்கள். ஆனால் இது ஒரிஜினலாக இது கூடாரத்தை குறிக்கும் வார்த்தையாக இந்த மர்னு இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு திருமணத்தை அறிவிக்கும் ஒரு விஷயமாகவும் இந்த மர் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த இது இவ்வளோ அர்த்தம் என்னெல்லாம் அர்த்தம் இருந்தாலும் ஒன்று என்னன்னாக்கா,
மர் எண்ணெய் அப்படிங்கிறது பொதுவாக எப்படி தெரியப்பட்டது பார்த்தீங்கன்னா, ஆயில் ஆஃப் ஜாய், ஒரு சந்தோஷத்தின் எண்ணெய், அப்படி தான் அது பொதுவாக ஒரு சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னது அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல அவன் சும்மா வந்து அவன் 100 லிட்டரை கொண்டு வந்து பரிமள தைலத்தை கொண்டு வந்து ஊற்றணும் அப்படின்னா அவனுக்கு லூஸாக பிடிச்சிருக்கு பாருங்கள். அதுவும் ஒரு லிட்டரே பார்த்திங்கன்னா அது ஒரு வருஷ சம்பளம் அப்படிங்கிறாங்க. அப்போ இது 100 வருஷ சம்பளம் உள்ள ஒரு வேர்த் ஆஃப் பொருளை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து அவர் அடக்கம் பண்ணுறதை கொண்டு வரான். அப்போ இந்த இடத்துல என்ன தெரியுது, அவன் வந்து இயேசுவை புதைக்கிறதுக்காக அதை கொண்டு வரல. அந்த இடத்த என்ன சொல்கிறாங்க, மறுபடியும் பிறக்கிறத பற்றி அவன் புரிந்து கொண்டதை இங்கே வந்து செயலில் காண்பிக்கிறான். என்ன காண்பிக்கிறான், இந்த இடத்துல இயேசுவை அடக்கம் பண்ணும் பொழுது அங்கே என்ன நடக்குதான், அந்த இடத்துல மனித இனத்திற்கும் தேவனுக்கும் கடவுளுக்கும் தேவனுக்கும் ஒரு திருமண பந்தம், ஒரு திருமண பந்தம் அந்த இடத்துல இருக்கு உருவாகி இருக்குது இயேசுவின் மரணத்தின் மூலமாக. இதை அவன் பறைசாற்றும் விதமாக, அவன் எல்லாவருக்கும் தெரியப்படுத்தும் விதமாக இந்த 100 லிட்டர் கொண்டு வந்து ஊத்துறான் பாருங்க. இதை நம்ம இதை வந்து நம்ம ரகசியமும் வந்தான் சொல்ல முடியாதுங்க, கண்டிப்பாக யாருமே சொல்ல முடியாது. 100 லிட்டர் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் 1 லிட்டரோட மதிப்பே அவ்வளோன்னு பார்க்குறோம். 100 லிட்டர் 100 வருஷ சம்பளம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அவ்வளோ பொருளை நீங்கள் என்ன கடையில் ஒரு கடையில் வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா, அந்த ஊரில் உள்ள மொத்த கடையிலேருந்து வலிச்சு எடுத்துருப்பாங்க பாருங்கள் மொத்தத்தையும். அப்போ அவ்வளோத்தையும் கொட்டும் பொழுது அந்த இடத்துல என்ன வாசனை எப்படி இருக்கும், அந்த இடத்துல குமட்டுற மாதிரி அவ்வளவு பயங்கரமான வாசனை, எவ்வளோ அந்த பரிமள தைலமாக ஊற்றி எடுக்கும் போது பாருங்கள் நல்ல வாசனை தான், ஆனால் 100 லிட்டரை ஊற்றினா என்ன ஆகும் அந்த இடத்துல பாருங்கள், அவ்வளவு ஊருக்கே மனம் கொடுத்துருக்கும். அப்படி ஒரு நிகழ்வு அங்கே நடத்தி என்ன காட்டுறான், இந்த இடத்துல அவன் புரிஞ்சுக்கிட்டான் இயேசுவை அடக்கம் பண்ணும் பொழுது இப்பேற்பட்ட ஒரு யூதன் கற்று தேர்ந்தவன், அவனே டீச்சர்னு சொல்லியிருக்காரு இயேசு, நீ டீச்சர் தான் உனக்கு தெரியாதான்னு சொல்லியிருக்காரு பாருங்க. அப்பேற்பட்டவன் புரிஞ்சுக்கிட்டான் அங்கே சொன்னதை, 3ஆம் அதிகாரத்தில் சொன்னதை இங்கே புரிஞ்சுக்கிட்டு 19ஆம் அதிகாரத்தை வந்து அது செயலில் காண்பிக்கிறான். என்ன காண்பிக்கிறான், இவர் இறப்பின் மூலியமாக இவர் மறுபடியும் பிறந்திருக்கிறார், இவர் இறப்பின் மூலியமாக ஒரு திருமண பந்தத்தை தேவனுக்கும் மனித இனத்திற்கும் ஒரு திருமண பந்தத்தை இங்கே உருவாக்கி இருக்கிறார் அப்படிங்கிற அவன் அறிவிக்கும் விதமாக ஒரு சந்தோஷமா பாருங்க இந்த விஷயத்தை, இந்த மர் அந்த திரவத்தை வாசனை திரவத்தை ஊற்றுறான். இப்பவும் பாருங்க நம் மரிக்கும் பொழுது நம்ம சும்மா ஒன்றும் மரிக்கலைங்க, நம்ம இயேசுவுக்குள்ளாக மரிக்கிறோம், நாம் இயேசுவுக்காக வாழ்ந்து மரிக்கிறோம். நாம் வாழ்கிறோன்னா என்ன, திருப்பி தேவன்கிட்ட போய் சேர்றோம், இயேசுவோடு சேர்ந்து இருக்க போகிறோம், தேவனோடு சேர்ந்து இருக்க போகிறோம். அப்பேற்பட்ட உறுதிமொழியை இயேசு நமக்கு தந்திருக்கிறார். இந்த சந்தேகத்தினால் நமக்கு எவ்வளோ தெளிவு கிடைக்குது பாருங்கள், இந்த சந்தேகத்தினால் நமக்கு எப்படிலாம் புரியுது பாருங்கள். இந்த நிகழ்வின் மூலமாக இயேசு மரித்தார், அவர் அடக்கம் செய்கிறாங்கன்னு சொல்லும் போதே ஒரு திருமண பந்தம், அவர் மறுபடியும் பிறக்கிறார் ஒரு திருமண பந்தம் உருவாகுதுன்னு பார்க்குறோம். அப்போ என்ன அர்த்தம், தேவனுக்கென்று வாழ்ந்து தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய காரியத்திற்காக தன் உயிரையே கொடுத்து வாழும் வாழ்க்கை இந்த மறுபடியும் பிறப்பது கொடுக்கிறது. இந்த மறுபடியும் பிறக்கிறதுனா என்னது, தேவனுடைய சித்தத்திற்காக இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்தார் பாருங்க. அவர் ஒரு எக்ஸாம்பிளாக, லிவிங் எக்ஸாம்பிள், அவர் வாழ்கிறார், நேற்றும் வாழ்கிறார், இன்றும் வாழ்கிறார், நாளையும் வாழ்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். ஏற்பட்ட தேவன் மறுபடியும் பிறக்கிறதுனா என்னங்கிற காமிச்சிட்டு பிறகு என்ன அது, என்னது மறுபடியும் பிறக்கிறது, தன்னைத்தானே ஒப்பு கொடுப்பது, ஆவியானவரை உங்களுக்குள்ள அசைவாட அனுமதிப்பது, தேவன சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பது, அதை அப்படியே உள்ள வாங்கி அவருடைய சித்தம் நம் மூலியமாக நிறைவேறும்படியாக நம்மளை முழுமையாக ஒப்பு கொடுப்பது. அதற்காக எப்பேற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அதை நோக்கி பயணம் செய்வது, எந்த காலகட்டத்திலையும் அதை நாம் விட்டு விலகாமல் நம் விசுவாசத்தை காத்து கொள்வது,
அவருடைய இலக்கை அடைவது, அதன்படியே வாழ்ந்து அவருக்கென்றே மரிப்பது. மரித்தாலும் பாருங்கள் நாம் என்ன பண்ண போகிறோம், அடுத்த நிமிஷம் திருப்பியும் பிறந்துடும். எங்கே? இயேசு தேவனோட கூட இருக்கிற வாழ்க்கைக்கு போயிடுவோம். அதனால் சாவை கண்டு கிறிஸ்தவர்களுக்கு பயம் இல்லை. சாவு ஒரு இன்னொரு ஸ்டேஜுக்கு போகிறோட நுழை வாயில், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம வாழும்பொழுது கிறிஸ்துவுக்காக வாழ்கிறோம், மரித்தவுடன் அவருடனே சேர்ந்து வாழ்கிறோம், அவ்வளவுதான். அப்போது இந்த சந்தேகங்கிறத பார்க்கும்பொழுது நம்ம உண்மையான சந்தேகத்தை பற்றி பார்த்தோம். இங்கே எத்தனை டைப்ஸ் ஆஃப் சந்தேகம் இருக்குது, ஆர்வத்தோடு கேள்வி கேட்பது அப்படிங்கிற சந்தேகத்தை இப்போ நம்ம பார்த்துருக்கிறோம். சரி, இப்போ நிறைய விஷயங்கள் புரியுதே இல்லை பாருங்கள். அதுக்கு தான் ஒன்று கொரிந்தியர், பவுல் சொல்கிறார், 1 Corinthians 13:9-12, நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். அது நம்மளோட அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்கிறது கூட குறைவுள்ளது. நம்ம என்னதான் ரொம்ப கிளியர், நம்ம எல்லாமே நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு வச்சுக்கோங்களேன், ஒன்று நமக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும். நாம் அப்புறம் அதை மாற்றி அமைக்கணும், இதை மாற்றி அமைக்கணும்னு சொல்லி மனுஷன் என்ன பண்ணிடுவான், அவனை அந்த கெட்ட விஷயங்கள் உள்ளே வந்துடுது பாருங்கள். அவன் அடுத்தவங்கள வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூட முடியுமா அப்படின்லாம் அவன் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சு, அப்படி தான் இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு எப்படி கேட்டை ஓப்பன் பண்ணுறது, எப்படி அது ஸ்பிரிச்சுவல் ரேமுக்குள்ளே போய் ஃப்யூச்சர் நடக்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும், நாளைக்கு நடக்க போகிறத நம்ம எப்படி மாற்றி அமைக்கலாம், இல்லை கடந்த காலத்தில் போய் தப்பெல்லாம் இந்த மாதிரி தப்பாயிருச்சு அதை எப்படி சரி பண்ணிடலாம் அப்படின்லாம் பாருங்கள் இவன் யோசனை பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள். அதனால தான் சொல்கிறாரு, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. ரொம்ப தெளிவாக யாராலையும் சொல்ல முடியாது. சில பேர் காண்பிக்கிறார் பாருங்கள், இல்லை நான் சொல்ல மாட்டேன் தேவன் எல்லாத்துக்கும். ஆனால் அவள் எந்த ஸ்டேஜில் காண்பிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எதை வெளிப்படுத்தணுமோ அதை வெளிப்படுத்தணும், எதை வெளியே சொல்லக்கூடாதோ அதை சொல்லக்கூடாதுங்கிற நிலைமைக்கு அவர்கள் இயேசுவோடு சேர்ந்து அந்த உறவு பலமான உடனே தான் அந்த மாதிரியான தரிசனங்களும் காட்டுது. அப்போ என்ன சொல்லுது, நமக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. அடுத்து இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறிந்து கொள்ளபடி அறிந்து கொள்ளுவேன். இப்போது நம்ம தேவனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் பெரிய பெரிய கிறிஸ்தவர்களுக்கும் சந்தேகம் இருந்திருக்கிறது. அகஸ்டின், மார்ட்டின் லூத்தர், அக்வினாஸ், இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆன்றோர் சான்றோர் கிறிஸ்தவத்தில் அப்படியே நீளம் அகலம் எல்லாத்தையும் கரைச்சி குடித்தவங்க, இவங்களுக்கும் சந்தேகம் இருந்திருக்கிறது. ஆனால் உண்மையான கேள்வி, உண்மையான சந்தேகம் நம்மளை வளர்வதற்கு அது ஏதுவாகிறது. இப்போ நிக்கேதையுமே கேட்ட கேள்வியில் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது, இன்னும் நோண்ட நோண்ட வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். அவ்வளவு விஷயம் இந்த சந்தேகத்தில் வந்து மறுபடியும் பிறக்கிறதுல அவ்வளோ விஷயம் இருக்கு. ஜலத்தினாலும்னு சொல்லும் போதே அது ஒரு பெரிய கான்செப்ட் போயிட்டே இருந்தது, அதெல்லாம் சொல்லலை. அது சொன்னோம்னா இன்னும் பெரிய இதாயிரும். அப்போது சந்தேகம், உண்மையான விசுவாசத்தோட நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் சந்தேகம் கூட எப்படி ஆகுது, உங்களை வளர்ச்சிக்கு இயேசுவோட தேவனோடு இன்னும் அதிக அதிகமாக நெருக்கி கிட்டி சேர்வதற்கு அது வழிவகை செய்கிறது. ஆமேன். நாம் சந்தேகத்தை இயேசுகிட்ட கேட்போம், வேறு யார்கிட்டையும் இல்லை, தேவன்கிட்ட கேளுங்க, ப்ரேயரில் வைங்க. உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள், உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் இயேசுகிட்ட கேளுங்க. அப்பா எனக்கு இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் எனக்கு தெளிவுபடுத்துங்கன்னு சொல்லுங்கள். அவர் அந்த சந்தேகத்தினுடைய விளக்கத்தை எங்கே இருந்தாலும் சரிங்க எழுதி வச்சுக்கோங்க, உங்களை தேடி அந்த விளக்கம் வரும். உங்களை தேடி ஆவியானவர் கொண்டு வந்து வருவார். ஹி வில் லீட் யூ, உங்களை அப்படியே கொண்டு போவார். அந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பார், உரிய முறையில் தீர்த்து வைப்பார். நீங்களே எதுவும் கற்பனை பண்ணிக்கொண்ட அவசியம் இல்லை. உலகத்தின் இந்த விஷயத்தெல்லாம் வச்சு நீங்கள் நீங்களாக அறிவை தேடி தேடி நீங்கள் போய் பந்தீங்கன்னா கூட அந்த தெளிவு கிடைக்காது. பாருங்கண்ணா, ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது, ஆவிக்குள்ளே நீங்கள் பிறக்கும் பொழுது அவர் உங்களை வழி நடத்துவார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.